அனைவருக்கும் வணக்கம். சித்தர்கள் மனிதகுலம் மேன்மையுற பல அரும் பெரும் விஷயங்களை இந்த உலகிற்கு தந்து சென்றுள்ளார்கள். அவைகள் இலக்கியம், வேதங்கள், தத்துவங்கள், தற்காப்பு கலைகள், மருத்துவம், இன்னும் பல. அவைகளில் மனித உடலும் மனமும் உறுதியாகவும் அழகாகவும் ஆரோக்கியமானதாகவும் பன்னெடுங் காலம் நிலைத்திருக்க அவர்கள் நமக்கு அளித்த அரும் பெரும் பொக்கிஷங்கள் தான் மருத்துவமும் யோக கலையும். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். அதுபோல உடல் என்ற ஒன்று இருந்தால்தான் உலகம் என்கிற கலைக்கூடத்தில் வாழ்க்கை என்கிற எழிலோவியத்தை தீட்டி பார்க்க முடியும். உடல் என்ற ஒன்று இருந்தால் மட்டும் போதாது, அதில் உறுதியும் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற இலக்கணத்திற்கு ஏற்ப நோயில்லா பெருவாழ்வு வாழ சித்தர்கள் நமக்களித்த வற்றாத இரு அரு செல்வங்களே மருத்துவமும் யோக கலையும். நோய் வந்த பின் மருத்துவம் தேடி ஓடுவதை விட நோய் வராமலேயே உடலை சீர்படுத்திக் கொள்வதுதான் சிறப்பானதாகும், புத்திசாலித்தனமும் ஆகும். அந்த வகையில் நோய்கள் நெருங்க முடியாத வகையில் உடலை செதுக்கும் திறம் படைத்த யோக கலை மருத்துவத்தை விட ஒருபடி மேலானது. யோகம் என்ற பதத்திற்கு ஒருமுகப்படுத்துதல் மற்றும் இணங்கி இருத்தல் என்று பொருள். மனதையும் உடலையும் புலன்களின் பால் அலைப்பாயாமல் பயிற்சியின் மூலம் ஒருமுகப்படுத்தி மனிதனின் மனதில் புதைந்திருக்கும் அளப்பரிய ஆற்றலை தட்டி எழுப்பி அதை எவ்வாறு மனித சமுதாயத்திற்கு பயன்படிப்படி செய்யலாம் என்பதை கற்றுத்தருவதே யோக கலை. யோகம் நான்கு வகைப்படும். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம். யோக கலை வேத காலத்திற்கு முன்பே தோன்றியிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. முறையாக வரையறுக்கப்படாமல் இருந்த யோக சாஸ்திரத்தை முறையாக ஒருங்கிணைத்த வடிவமைத்த பெருமை பதஞ்சலி முனிவரையே சாரும். ராஜயோகம் என்ற சூத்திரத்தில்தான் யோகாசனம் முதன்முறையாக கையாளப்படுகிறது. ராஜயோகம் என்பது மனதை நல்வழிப்படுத்தி உடலை நேர் நிறுத்தி உடலினுள் உறைந்திருக்கும் குண்டலினி என்னும் மனோசக்தி தட்டி எழுப்பி மனதனை அபரிமிதமான சக்தி கொள்ளவனாக மாற்றி அமைக்கும் வல்லமை படைத்ததாக உள்ளது. நாம் செய்யும் எந்த விஷயமும் முழுமையான வெற்றியை அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒழுக்கம் மிக முக்கியம். ஒழுக்கமில்லாத சாதனை விழலுக்கு இறைத்த நீர் போல் வீண் போகும். ராஜயோகத்தில் இயமம், நியமம் முதலிய இரண்டும் அங்கங்களும் ஒழுக்கத்தையே போதிக்கின்றன. ஒழுங்கில்லாமல் நடந்து கொண்டிருக்கும் மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் அலைப்பாயும் மனதை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு சக்தி முறை இப்பயிற்சி ஆஸ்மா போன்ற மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்களை விரட்டி அடிக்கும். யோகம் என்றால் இணங்கி இருத்தல் என்று பொருள். ஆசனம் என்றால் இருக்கை என்று பொருள். யோகாசனம் என்றால் ஒரு குறிப்பிட்ட நிலையில் உடலை இணக்க இருக்க வைப்பது என்று பொருள். மரக்கட்டை போல் வளையும் தன்மையற்று இருக்கும் நமது உடலை பலவித பயிற்சிகளின் மூலம் நெகிழும் தன்மையுடையதாக மாற்றுவதுதான் யோகாசனம். உடற்பயிற்சிக்கும் யோகாசன பயிற்சிக்கும் நிறையவே வித்தியாசங்கள் உள்ளன. உடற்பயிற்சியினால் உங்கள் தசைகள் இறுக்கமடைகின்றன. உடற்பயிற்சியினால் உடலில் அனைத்து உறுப்புகளும் இரும்பு போல் வலிமையானதாக மட்டுமே பயிற்சி அளிக்கிறது. ஆனால் யோகாசன பயிற்சி உடலை இறுக்குவதில்லை, மாறாக உடலை நன்கு துவளும் தன்மை வைக்கிறது. சிறு குழந்தைகளின் உடல் எவ்வாறு ரப்பர் போல் வளையும் தன்மை பெற்றுள்ளதோ அதே தன்மைக்கு உங்கள் உடலை கொண்டு வருகிறது. எனவே முதுமையிலும் இளமை சுறுசுறுப்பும் பெற்று வாழலாம். யோகாசன பயிற்சி முடித்தவுடன் கடைசியாக ஆசனம் சவாசனம். இது மிக மிக முக்கியம். சவம் என்றால் பிணம், அதாவது பிணம் போல் உடலை தளர்வாக எந்தவித விரைப்பு தன்மையும் இல்லாமல் வைத்திருக்க வேண்டும். இதற்கு தான் சவாசனம் என்று பெயர். இதை சாந்தி ஆசனம் என்றும் சொல்லலாம். யோகாசனம் செய்யும் நீங்கள் இறுதி ஆசனமாக இந்த சாந்தி ஆசனத்தை செய்துதான் முடிக்க வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமானால், நல்ல உடலிடமும் ஆரோக்கியமும் பெற வேண்டுமானால் யோக கலையில் சிறந்து விளங்குவோம், யோகமான வாழ்க்கையை பெறுவோம். நன்றி, வணக்கம்.